ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா உருண்டை குழம்பு. ஓகேங்களா? ஸோ இந்த உருண்டை குழம்பு கேள்விப்பட்டிருப்பீங்க, பட் நீங்கள் சாப்பிட்ருக்கலாம் சில பேர் வீட்டில். ஸோ இப்போ நீங்களே உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடலாம். ஓகேவா? அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உருண்டை குழம்புக்கு ரெண்டு பார்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா அதோட பேஸ் குழம்பு, அந்த கிரேவி செய்யறது. ஓகேங்களா? செகண்ட் வந்து அந்த உருண்டைகள் ரெடி பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த குழம்பு கிரேவிக்கு தேவையான பொருட்கள் வந்து தக்காளி, வெங்காயம், பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் வேணால் லைட்டாக ஒரு மிளகா வேணும்னா போட்டுக்கலாம், காரத்தை தேவைனா. ஓகேங்களா? ஸோ இது வந்து குழம்புக்கு தேவையான பொருட்கள். அப்புறம் வந்து நம்ம வந்து புளி கொஞ்சம் வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். புளி கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய எலுமிச்சப்பழம் சைஸில் ஊற வச்சு வச்சுருக்கோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து இந்த உருண்டை குழம்புக்கு பேஸ் வந்து பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு. ஓகேங்களா? அந்த கடலைப்பருப்பு ஒரு 2 hours முன்னாடி ஊற வச்சுக்கோங்க. அதோட அளவு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ உருண்டை தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? வீட்டில் இருக்க கவுண்டை பார்த்து, ஸோ அதே அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வீட்டில் இருக்க மெம்பர்ஸ்க்கு எவ்வளோ பேருக்கு தேவைப்படுமோ, ஸோ ஒருத்தருக்கு வந்து ஒரு 3 உருண்டை தேவை அப்படின்னா ஒரு 200 கிராம் அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு 2 hours ஒரு 2 hours முன்னாடியே ஊற வச்சுடுங்க. ஏன்னா அதை நம்ம அரைக்க போகிறோம். அதுக்கு வந்து செப்பரேட் இன்க்ரீடியன்ட் நான் அது அப்புறம் நெக்ஸ்ட் இதில் காமிக்கிறேன். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த குழம்பு எப்படி வைக்கிறது, பேஸ் கிரேவி எப்படி ரெடி, ஏன்னா அதுதான் ரெடி பண்ணணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் உருண்டை நான் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான அந்த பொருட்களை எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கோம். தக்காளி, வெங்காயம், பூண்டு, அப்புறம் வந்து கருவேப்பிலை. இது பேசிக்கலி பார்த்தீங்கன்னா ஒரு காரக்குழம்பு. ஓகேங்களா? ஸோ புளி கரைச்சி வச்சுருக்கோம், உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஸோ பேசிக்கலாக ஃபர்ஸ்ட் வந்து பேஸ் வந்து ஒரு காரக்குழம்பு வைக்க போகிறோம். ஸோ இது நெக்ஸ்ட் ஸ்டேஜ் பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்மளோட அந்த பேஸ் காரக்குழம்புக்காக தாளிக்கிறதுக்கு வாணலி வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. ஸோ எங்கள் ஆயில் பார்த்தீங்கன்னா கலராக இருக்குது. ஸோ ஹெல்த்தி அகெயின். ஓகேங்களா? ஸோ ரைஸ் பிரான் ஆயில் தான் யூஸ் பண்ணுவோம், இல்லைன்னா நல்லெண்ணெய். நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறது இல்லை, ஏன்னா காஸ்ட்லினால. ஸோ இது வந்து ரைஸ் பிரான் ஆயில். ஸோ தண்ணி இப்போ நம்ம எண்ணெய் விட்டுருக்கோம், இது காஞ்சதும் நெக்ஸ்ட் வந்து அடுத்த பொருட்களை நான் எப்படி போடுறது, என்னென்ன போடுறதுன்னு காமிக்கிறேன். ஓகே, எண்ணெய் காஞ்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து கடுகு கொஞ்சம் போட்டுக்கிறோம், ஒரு சின்ன அளவு கொஞ்சம் தான் போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கிறோம். ஓகேங்களா? ஸோ எங்கள் வீட்டில் கொஞ்சம் இந்த மிளகும் போட்டுக்கிறோம் காரக்குழம்போட. என்னடா மிளகு வந்து காரக்குழம்புல போடுறான்னு இல்லை, அது நல்லது. அப்புறம் கடைசியில் கொஞ்சம் வீட்டில் இருந்து வடாகம், ஓகேவா, அதுவும் போட்டுக்கிறோம். ஸோ வடாகம் போட்டோன்னே நீங்கள் இந்த இன்க்ரீடியெல்லாம் போட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பூண்டு, ஸோ எல்லா இன்க்ரீடியன்ஸும் நம்ம அப்படியே கூட கலந்துட வேண்டியதான். அப்படியே எண்ணெய் அந்த காஞ்ச எண்ணெயில் கலந்துட்டோன்னா தென் நம்மளுக்கு வந்து அது கொஞ்சம் இது பொன்னிறமாக வரணும், கோல்டன் கலரில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வெங்காயம் வந்து கலர் மாறியாச்சு. நெக்ஸ்ட் தக்காளியை போடுறோம். ஓகேங்களா? ஸோ தக்காளி போட்டுட்டு கையோட நம்ம கொஞ்சம் கல்லுப்பு. ஸோ அகைன் ஹெல்த்தி டிப் தான், கல்லுப்பு மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம் ஜென்ரலாக. ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் அளவு போட்டோன்னா குயிக்காக தக்காளி எல்லாம் தெரிஞ்சிருக்கும். சும்மா சொல்லணும், நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ தக்காளி வந்து நல்லா வதங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ தக்காளி வந்து நம்ம நல்லா வதங்கி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து புளி ஊற்ற போகிறோம். ஸோ புளி வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அதை புளி அது கூட சேர்த்துக்கிறோம். புளி அகெயின் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, புளிப்பா வேணுன்றவங்க நிறைய புளி போட்டுக்கலாம், தக்காளியும் நிறைய போட்டுக்கலாம். ஸோ இது கூட இப்போ வந்து நம்ம மஞ்சள் தூள், குழம்பு மிளகாத்தூள் போட போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஸோ நம்மளோட மஞ்சள் தூள் பார்த்திங்கன்னா நம்ம தனியாக தான் அடித்து வாங்கிட்டு வந்திருக்கோம், பவுடர்டு இல்லை, ஐ மீன் பேக்கெட்டட் இல்லை. ஸோ மிளகாத்தூள் அகெயின் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி தான், ஒரு 3 இல்லை 4 ஸ்பூன் போட்டுக்கலாம். அது நீங்கள் நிறைய கூட போட்டுக்கலாம், இப்போ காரம் வீட்டில் இருக்கவங்க எப்படி சாப்பிட்றாங்கன்றத பொறுத்து. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் போட்டுட்டு நம்ம வந்து கலந்து விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நீங்கள் உங்கள் உருண்டைக்கு ஏற்ற மாதிரி தண்ணி விட்டுக்கோங்க. பட் தண்ணி கொஞ்சம் நிறையவே விட்டுக்கோங்க, ஏன்னா அது வந்து குழம்பு கொதிச்சு கொஞ்சம் வத்திட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம உருண்டை போட போகிறோம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் உப்பு பார்த்துக்கோங்க, ஏன்னா உருண்டப்பட்ட பிறகும் உப்பு கொஞ்சம் தேவைப்படலாம். ஸோ இந்த ஸ்டேஜ்லேயும் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ பார்த்துட்டு தென் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் நான் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்ம வந்து இப்போது process 2. ஓகேங்களா? ஸோ செகண்ட் ஸ்டெப்புக்கு வந்துட்டோம். செகண்ட் ஸ்டெப்பில் உருண்டை ரெடி பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ உருண்டை குழம்புக்கு உருண்டை. ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம், பூண்டு, இஞ்சி, கருவேப்பிலை, அப்புறம் சோம்பு, கொஞ்சம் பெருங்காயத்தூள். இதுதான் பேஸ் பொருட்கள். ஸோ நம்ம இதை வந்து இப்போ நெக்ஸ்ட்டு கடலைப்பருப்பை மிக்சியில்
அரைக்க போறோம். லைக் வடைக்காடுக்கு அரைக்கிற மாதிரி அரைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, தண்ணியா அரைச்சிடாதீங்க, கட்டியா தான் அரைக்கணும். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்ம வந்து ஊற வச்ச கடலைப்பருப்பை இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுட்டோம். ஸோ இந்த கடலைப்பருப்பு கூட நம்ம என்னென்ன போட போகிறோம்னா பூண்டு போட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அதையும் நம்ம நல்லா அது கூட போட மிக்ஸ் பண்ணிட போகிறோம். அப்புறம் இந்த சோம்பு. ஓகே, ஸோ இந்த இது கூட நம்ம சோம்பையும் போட்டுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். சோம்பு அளவு என்ன பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம பெருங்காயத்தூளும் இது கூட போட்டுக்க போகிறோம். அரைக்கும் போதே இது எல்லாத்தையுமே சேர்த்துருவோம். ஓகேங்களா. ஸோ இப்போ இது வந்து நம்ம எல்லா கடலைப்பருப்பையும் இதே மாதிரி போட்டு அரைச்சி பட் கட்டியாக அரைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நான் அதை எப்படின்னு காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்ம இப்போ வந்து மிக்சியில் கடலைப்பருப்பு அந்த மீதி போட்ட பொருட்கள்லாம் போட்டு குறைக்குறன்னு அரைச்சிக்கிட்டோம். தண்ணி விடலை, தண்ணி விடாமல் நம்ம வடைக்கு அரைப்போறீங்களா அந்த மாதிரி அரைச்சிக்கிறோம். ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் போர்ஷன் ஒரே வாட்டி அரைக்க முடியாது இல்லைங்களா மிக்சியில். ஸோ அதனால் ஒரு ஒரு போர்ஷனாக அரைச்சிட்டு இந்த மாதிரி இதில் சேர்க்க போகிறோம். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்ம எடுத்து வச்சிருந்த அந்த கடலைப்பருப்பை நான் காமிச்சேன் இல்லைங்களா, அது மாதிரி மிக்சியில் போட்டு அடித்து தனியாக வச்சுட்டோம். இப்போ இது கூட நம்ம இது கூட இந்த தேவையான பொருட்கள்லையும் மிக்ஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து வெங்காயம். ஓகேங்களா, ஸோ வெங்காயத்தை எல்லாத்தையும் போட்டுக்கிறோம். இது பேசிக்கலி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வடை பண்ணுற மாதிரி தான் வரும் ஸ்டைலு. ஓகேங்களா. அப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் இஞ்சி. இஞ்சி வந்து பொடியான இருக்கியே இஞ்சி. ஓகேங்களா, எக்ஸப்ட் வடை வந்து எண்ணெயில் விடுவோம், இது வந்து குழம்புலேயே விட்டுருவோம். அதுதான் பெரிய டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து உப்பு போட போகிறோம். உப்பு வந்து பொடி உப்பு தான் போடுறோம், ஏன்னா கல் உப்பு போட்டால் இதில் மிக்ஸ் ஆகாது. மேபி உங்களுக்கு அளவு கரெக்டாக தெரியும்னா நீங்கள் அரைக்கும் போதே போட்டுக்கலாம். ஓகேங்களா. ஸோ இது கூட தேவையான உப்பு போட்டுறோம், ப்ளஸ் நம்ம பெருங்காயத்தூளும் இதிலேயே போட்டுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா கடலைப்பருப்பு வந்து வாயு கிரியேட் பண்ணோம். ஸோ நம்மளுக்கு பெருங்காயத்தூள் எல்லாம் போட்டால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா, தண்ணி மட்டும் விட்டுறாதீங்க, அப்புறம் உருண்டை பிடிக்க முடியாது. ஓகேங்களா. ஸோ இதை நம்ம இந்த கலவைகள் எல்லாத்தையும் போட்டு நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ நம்ம வந்து இப்போ கடலைப்பருப்பு அந்த அரைச்சதில் எல்லா இன்க்ரீடியன்ஸும் போட்டுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே தயாராக இருக்குது. இப்போ எப்படி உருண்டை பிடிக்கிறதுன்றத பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதில் உருண்டை பிடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஆப்ஷனல் இன்க்ரீடியன்ட் வந்து பச்சை மிளகா. காரம் நிறைய வேணும்னா நீங்கள் இதில் போட்டுக்கலாம் பச்சை மிளகாவும். நாங்கள் அளவாக ஒரு ரெண்டு மிளகாவை போட்டிருக்கோம். ஸோ இதையும் இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ எப்படி உருண்டை பிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஓகே, எப்படி உருண்டை பிடிக்கிறோம்னு பாருங்கள். தண்ணி நம்ம ஊற்றவே இல்லை. ஓகேங்களா, ஸோ இதுதான் உருண்டையோட சைஸு. பெருசாக போட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் வேகிறது கஷ்டம். ஓகேங்களா, ஸோ இந்த சைஸில் பிடிச்சா போதும், வேகிறது கஷ்டமாயிடும். ஸோ இதுதான் உருண்டையோட சைஸ். ஓகேங்களா, ஸோ இதை வந்து நம்மளோட காரக்குழம்பு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ இட்ஸ் ஆல்மோஸ்ட் ரெடி, கொதிச்சு வந்தாச்சு. இதே கொதி நிலையில் தான் நம்ம வந்து உருண்டையும் போட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் அதையும் காமிக்கிறேன். ஸோ உருண்டை தயாராக இருக்குது. ஸோ நம்ம அப்படியே இதில் குழம்புல போட்டுற போகிறோம். ஓகேங்களா, ஸோ அது மாதிரி இருக்க மாவு உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு வந்து நம்ம அந்த மாவு அந்த ஃபுல் வானொலியில் எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோ அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. எவ்வளோ வீட்டுக்கு தேவையோ சாப்பிட்றதுக்கு அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இது வந்து கொதிக்கும் போதே போடணும், குழம்பு கொதிக்கும் போதே போடணும். ஓகேங்களா, சப்போஸ் உங்களுக்கு மாவு கொஞ்சம் மீதி வந்துடுச்சு அப்படின்னா நீங்கள் அப்புறமா கூட வடையாக அதை சுட்டுக்கலாம். வடை இன்னும் டேஸ்ட்டாகவே இருக்கும். நம்ம நார்மல் வடையோட இந்த வடை சூப்பராகவே இருக்கும். ஸோ இதில் எவ்வளோ தூரத்துக்கு பிடிக்குமோ அதளவுக்கு போட்டுட்டு நீங்கள் அதை ஒரு இன்னும் ஒரு 10 minutes விடணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே. ஏன்னா அந்த உருண்டைகள் வேகணும் இல்லையா, நான் காமிக்கிறேன் இப்போ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம உருண்டைகள் எல்லாம் குழம்புல போட்டுட்டோம். ஓகேங்களா, ஸோ இது ஒரு 5 to 10 minutes விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மொத்த உருண்டையும் மேலே வர ஆரம்பிக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் போட்ட உருண்டைங்களாம் மேலே வந்துச்சு. ஸோ ஒரு 5-10 minutes கழித்து நீங்கள் மொத்த குழம்பையும் மெதுவாக ரொம்ப ஹார்ஷாக பண்ணாமல் மெதுவாக கரண்டியில் அப்படியே மொத்த குழம்பு இந்த உருண்டைகள் எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணோன்னா நம்ம எல்லாமே நல்லா ஆகிடும். அதுக்கப்புறம் ஒரு 5 minutes நீங்கள் வந்து வேணா சரி, நீங்கள் அந்த வடைக்கு ஒரு கம்பி வச்சுருப்போம் இல்லைங்களா, அதில் வந்து நீங்கள் குத்தி பார்த்தீங்கன்னா அதில் ஒட்டாமல் வந்ததுன்னா உருண்டைகள்லாம் குக் ஆயிடுச்சின்னு அர்த்தம். ஸோ நீங்கள் அந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ நான் அது காமிக்கிறேன். இப்போ வந்து உருண்டைகள் வேகட்டும். அண்ட் ஸோ நம்மளோட உருண்டை குழம்பு தயாராகி விட்டது பார்த்தீங்கன்னா, இண்டிகேஷன் வந்து உருண்டைங்கெல்லாம் மேலே வந்துடுச்சு. ஸோ நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தோம், நல்லா வெந்திருக்கு. ஓகேங்களா, ஸோ இதை நான் இப்போ சர்வ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஓகேங்களா, ஸோ ரெண்டு உருண்டை, ஸோ அதோட குழம்பு,
ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து பேசிக்கலி நம்மளோட இன்னைக்கு உருண்டை குழம்பு சண்டே சமையல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்ம வந்து இப்போ உருளைக்கிழங்கு டிஸ்பிளேல வச்சிருக்கோம், ஐ மீன் சாரி உருண்டை குழம்பு ஃப்ரெண்ட் இதில் வச்சிருக்கோம் டிஸ்பிளேல. ஸோ நம்மளோட இன்றைக்கு சண்டே சமையலான உருண்டை குழம்பு தயார். ஓகேங்களா. ஸோ இது வந்து நீங்கள் சாப்பாடு கூட வச்சுட்டு சாப்பிடலாம், டேஸ்டாக இருக்கும். அதில் உருண்டையும் நம்ம சைட் டிஷ்ஷே உருண்டை தான் இல்லை. ஸோ அதை ரெண்டையும் வச்சுட்டு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஓகேங்களா. ஸோ மீதி கொஞ்சம் எங்கிட்ட மீதி ஆகி போச்சு கொஞ்சம், ஏன்னா குழம்புக்கேற்ற கொஞ்சம் ஜாஸ்தியாகவே போட்டோம். ஸோ அந்த மாவில் மேபி ஈவினிங் கொஞ்சம் நம்ம வடை ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அது இன்னும் டேஸ்டியராக இருக்கும். ஓகேங்களா. ஸோ இது வரைக்கும் பார்த்தது உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகேங்களா. ஸோ சப்ஸ்கிரைப் டு லக்ஷ்மி நாகா சேனல். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி ஷேர் பண்ணுங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் டு லக்ஷ்மி நாகா சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.